இஸ்லாமியத்துல எல்லா நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பிறகுதான் இதுல குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டிருக்கு சொல்றீங்க. சொல்ல போனா சுனாமி போன்ற பேரிடர்களே, துபாயில வளர்ந்த கட்டடங்களே, இதெல்லாம் ஏற்கனவே இஸ்லாமிய குறிப்பிட்டு நடந்து முடிந்த பிறகுதான் சொல்றீங்க. இப்போ எதிர்காலத்தில் விளக்கிறத குறிப்பிட்டிருக்கா அதை விளக்கமா சொல்லணும். சகோதரர் இளங்கோ அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், அல் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு ஆதாரமாக அல்லது இறை தூதர் நபிகள் நாயகம் இறை தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக பல சான்றுகள் இருக்கின்றன. இந்த சான்றுகளில் ஒன்றாக நாம் எதை முன்வைக்கிறோம் என்று கேட்டால், அல் குர்ஆன் நிறைய நடக்க போற விஷயங்களை சொல்லியிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதரான நபிகள் நாயகம் நடக்க இருக்கின்ற நிறைய விஷயங்களை முன்னராகவே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு சில சான்றுகளாகத்தான் இந்த விஷயங்கள். உதாரணமாக அந்த நீண்ட உயர்ந்த கோபுரத்தை, இது நபிகள் நாயகத்தின் எதிர்வுகள் கூறல்களில் ஒன்று என்று சொல்கிறார். ஆனால் நாம் முதல் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டியிருக்கிறது, அதாவது நபிகள் நாயகம் வரலாற்றிலே குறிப்பாக சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கிறதா? இந்த பில்டிங், உயர்ந்த கோபுரம், இது நபிகள் நாயகம் சொன்ன மொத்த கூற்றில் ஒரு வடிவம் தான் அது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், மறுமை நாள் எப்போது வரும், இறுதி நாள் எப்போது வரும்? அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள்? உலகம் எப்போது அழியும் என்று கேட்கிறார். சொல்கிறார்கள், இது பற்றி எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. உலகம் எப்போது அழியும், இறுதி நாள் எப்போது வரும் என்பது படைத்த நாயனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்கிறார். அப்போது அவர் கேட்கிறார், அப்படி என்றால் மறுமை நாளையின் இறுதி நாளின் அடையாளங்கள் என்ன? அது வரப்போகிறது, நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன? அப்போதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆட்டு இடையர்களாக, அணிவதற்கு பாதணியற்றவர்களாக, ஒழுங்காக உடுப்பதற்கு ஆடை இல்லாதவர்களாக வாழ்ந்து திரிந்த மக்கள் எல்லாம் மாட மாடிகைகளை கட்டிக்கொண்டிருப்பார்கள். இந்த காலம் வந்துவிட்டால் அது மறுமை நாள் நெருங்கிவிட்டது, இறுதி நாள் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் என்கிறார். எனவே இந்த செய்தியை வரலாறு கூறாக பார்த்து வருகிறோம், காணவில்லை. அண்மை காலமாகத்தான் இந்த செய்தி உண்மையாகுவதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். இந்த பிரதேசத்து மக்கள் ஆட்டிடையர்களாக ரொம்ப வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இப்போது பார்த்தால் இந்த பாலைவனங்கள் எல்லாம் சோலை வனங்களாக மாறி இவர்கள் தான் மாட மாடி கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய அந்த முன்னறிவிப்பு இப்போது நடைபெறுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நடைபெறும் போதுதான் என்னால் சொல்ல முடியும், நடந்ததுக்கு பிறகுதான் நீங்க சொல்றீங்க என்று நீங்க கேட்க முடியாது. ஏன்? நடக்கும் வரை நாம் சொல்ல முடியாது. வரலாற்று நடுகிலும் எடுத்து பாருங்கள், நிறைய விஷயம் நடந்திருக்கிறது. ரோமாபுரி, ரோம் பிரதேசம், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வரலாற்றிலே பார்த்தால் அந்த பிரதேசங்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியங்கள் வந்தது. இப்படி ஏராளமாக சொல்ல முடியும். உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள், ஆண்களுடைய தொகை குறையும், பெண்களின் தொகை அதிகரிக்கும் என்கிறார்கள். அப்ப மறுமை நாள் வந்தால், இறுதி நாள் நெருங்கிவிட்டால் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆண்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போது பார்த்தால் அப்படியான ஒரு நெருக்கடியை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அநேகமான நாடுகளிலே இந்த கணக்கெடுப்பு உண்மையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்கள் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாது. ஏன்? நடந்தால் தான் நாம் சொல்ல முடியும். இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது, இன்னும் நடக்க இருக்கிறது. நபிகள் நாயகம் இறுதி நாள் நடைபெற்றால் இறுதி நாள் வருவதற்கு ரொம்ப அண்மித்த காலத்திலே என்ன என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்னும் நடைபெறவில்லை. அது நடைபெறும் போதுதான் நமக்கு தெரியுமா இது உண்மையாகிவிட்டது என்பது. எனவே இதுதான் உங்களுடைய கேள்விக்கு சுருக்கமான விளக்கமாக நான் நினைக்கிறேன்.